அழைக்கிறான் மாதவன். நான் திருவாரூர்லேருந்து விமலா பேசுகிறேன் சார். நான் பிரம்மமுகூர்த்தம் கிளாஸ் 10th பேட்ச் அட்டன் பண்ணேன். அதுலேருந்து நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கேன் சார், ரொம்ப நிம்மதியாகவும் இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன், ரொம்ப நாளாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை இந்த கிளாஸ் அட்டன் பண்ணேன். ப்ரோ, நான் திரிதேவதை மந்திரம் வாங்கினேன் பர்சனலாக. அதுக்கப்புறம் மிராக்கள் நடந்துச்சு சார், என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணார், இந்த கிளாஸ் அட்டன் பண்ணேன் சார். நான் ரொம்ப தேங்க்ஸ் சார், திருமாறன் சாருக்கு ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இந்த 7 நாள் பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராமை பற்றி ஒரு ஒரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இந்த 7 நாள் பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராமில் நிறைய பேர் கலந்துக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையை மிகப்பெரிய லெவலில் மேம்படுத்தியிருக்காங்க. அதில் நீங்களும் ஒரு நபராக மாறணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மற்றவங்க கொடுத்த ஆடியோ ஃபீட்பேக்ஸ் அண்ட் வீடியோ ஃபீட்பேக்ஸும் அவைலபிள் இருக்குது, அதிலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லிமிடெட் சீட்ஸ் அவைலபிள் இருக்குது, சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கலாம். பொதுவாக ஒரு ஒரு நாளைக்கும் நம்ம ஒரு ஒரு டாப்பிக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் எதை பற்றி சொல்லியிருப்போம் அப்படின்னா, மனிதன் கடைப்பிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் இதெல்லாம் பண்ணணுங்க, நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும் லைஃப்ல அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம்னா, மனிதன் கடைபிடிக்க கூடாத இந்த விஷயத்தை விட வேண்டிய 5 விஷயங்கள் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, தற்பெருமை கொள்ளுதல். ஏன் இந்த தற்பெருமை கொள்ளுதல்ன்றது விடணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது என்னால பண்ணப்பட்டது, இது நான் பண்ண அப்படின்னு சொல்லி ஒன்னொன்றுத்துக்குமே நம்ம இங்க கிரெடிட் எடுத்துக்கிட்டே இருக்கோம். நீங்க நல்லா டீப்பா கவனிச்சு பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி நீங்களே இருக்க மாட்டீங்க. ஆனா நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்துக்கும் நீங்களே வந்து தற்பெருமை எடுத்துக்கிறீங்க. இப்ப ஒன்னும் இல்ல, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் சூப்பராக டிரைவிங் பண்ணி போயிட்டு வந்துட்டேன், நைட்டு ஃபுல்லாக நான் ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்துட்டேன், 2 நாள் ஆனாலும் 3 நாள் ஆனாலும் 4 நாள் ஆனாலும் எனக்கு பெருசாக தூக்கமே வரல, எப்படி நான் ட்ராவல் பண்ணி ஈஸியாக போயிட்டு வந்துட்டேன் பாரு, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கலை பாருன்னு சொல்லி, இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு உங்களை நீங்கள் பெருமையாக பார்க்குறீங்களே, நான் சூப்பராக கண் முடிச்சு ஓட்டிட்டு வந்துட்டேன். ஆனால் இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் உண்டு. இப்போ நீங்கள் இங்கே சரியாக வந்ததுனால மட்டுமே நீங்கள் இங்கே வீடு கரெக்டாக வந்து சேரல, இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் நல்ல முறையில் நடந்ததுனால, உங்களுக்கு ஆப்போசிட்டாக எந்த ஒரு விஷயமும் நடக்காததுனால நீங்கள் இங்கே நல்ல முறையில் வந்து சேர்ந்துருக்கிறீங்க. அப்ப நீங்க ஒரு உத்தர மட்டுமே அது எப்படி நீங்க ஒரு பெருமை எடுத்துக்க முடியும்? நீங்க இங்க சரியாக வந்து சேர்ந்ததுக்கு நீங்க மட்டுமே காரணம் கிடையாது, சுத்தி உள்ள அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கிறதுனால தான் நீங்க இங்க சரியா வந்திருக்கீங்க. அப்படி இல்லைன்னா அங்க வந்து ஒரு விஷயமே நடந்திருக்காதே, நீங்க இங்க சரியா வந்திருக்க முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நான் வந்து சூப்பரா படிச்சு நல்லா பெரிய லெவல்ல மார்க் எடுத்துட்டேன் அப்படின்னா, படிச்சது உங்க ஒரு விஷயம் தான், ஆனா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம அதற்கான ஒரு தீய சூழல் உங்களுக்கு எதுவும் ஏற்படாம ஒரு நல்ல முறையில உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி உங்களை மார்க் எடுக்க வச்சிருக்கு, படிக்க வச்சிருக்கு அப்படின்னா, அது உங்களால மட்டும் இங்கே நடக்கல, அதுக்கு பின்னாடி பல காரணம் உண்டு. இந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு 1000 காரணங்கள், 1000 நபர்கள் சம்மந்தப்படுத்தி, இல்லை நிறைய விஷயங்கள், இதை பிரபஞ்சம் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துங்க. இது எல்லாத்துக்கு பின்னாடியுமே ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் இங்கே பண்ணதுனால அந்த ஒரு தற்பெருமையை நீங்கள் எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்படி எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, நான் சொல்லுவேன் தெரியுமா, அந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த நான்றக்கூடிய தன்மை உங்களுக்கு ஜாஸ்தியாகிட்டே போகும். இந்த மாதிரி இந்த நான்ற தன்மை ஜாஸ்தியாகிட்டே போகிறதுனால தான் சில பேர் என்னென்னா, வாழ்க்கையில் எல்லாமே கிடைச்சதுக்கு அப்புறம் கடவுள்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீ வந்து உன்னை நம்பு, அப்பதான் வந்து எல்லாமே சாதிக்க முடியும். உங்களை நீங்க நம்புறதுன்றது ரொம்ப சூப்பரான மேட்டர் தான், ஆனா அங்க வேற ஒரு எந்த ஒரு விஷயமும் இல்ல, நான் மட்டும்தான் இதை இந்த அளவுக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், என்னால மட்டும்தான் இது முடிஞ்சது, மத்த எந்த ஒரு காரணமும் இதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நின்னீங்கன்னா பெரிய அடி உழுகும். இப்ப மூச்சு உங்களுக்கு ஓடிட்டு நல்லபடியா போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால தானே உங்களுக்கு இந்த ஒரு எண்ணம் உருவாகுது, நல்லபடியா மூச்சு போயிட்டு வந்துட்டு இருக்கனால தானே ஒரு செயல் செய்றீங்க, இப்போ கைகள் நல்லா இருக்கிறதுனால தானே ஒரு வேலையை பார்க்குறீங்க, இப்போ புத்தி வந்து பேதலிச்சு போச்சு அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்க, எப்படி உங்களுக்கு ஒரு தாட் வரும், எப்படி ஒரு சிந்தனை நீங்கள் சிந்திப்பீங்க, எப்படி செயல்படுத்துவீங்க. அப்போ இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்குது, அதனால் தற்பெருமை கொள்ளுதல் நிச்சயமாகவும் கூடாது. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, பிறரை கொடுமை செய்தல். இல்லையங்க, நான் கொடுமையெல்லாம் செய்யலையங்க, என்னங்க அப்படிப்பட்ட ஒரு ஜென்ரேஷன்லேயே நம்ம இருக்கிறோம், சுதந்திரமாக எல்லாருமே நான் விட்டுறேன், என்னோடய குழந்தைங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ பண்ணுறாங்க, எல்லாமே அவங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து ஒருத்தரை சும்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக மற்றவங்களை போட்டு சும்மா ப்ளேம் பண்ணிகிட்டே இருந்தாலும், உங்களோட சந்தோஷத்துக்காக மற்றவங்களை போட்டு துன்புறுத்திகிட்டே இருந்தீங்கனாலும் அதுவும் ஒரு வகையான கொடுமை தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், அதனால் என்னோடய பையன் வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டின வேலையை தான் வந்து போகணும், கவர்மெண்ட் சம்மந்தப்படுத்தின படிப்பு தான் படிக்கணும், இந்த இடத்துல தான் இவன் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இல்லாத சில விஷயங்களை நீங்கள் திணிக்கிறீங்க தெரியுமா, அதுவும் மிகப்பெரிய ஒரு கொடுமைப்படுத்தல் தான்.
இப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனால் இல்லை நீ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் தான் நீ எழுதணும்னு சொல்லி அவங்களோட வீட்டில் சொல்றதுனால அந்த கட்டாயத்தின் அடிப்படையில் இவங்க படிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ என்னன்னா இவங்களையும் இவங்க ஏமாத்திக்கிட்டு இவங்க வந்து அவங்களையும் ஏமாத்திக்கிட்டு எதுக்கு, அப்போ அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கு தகுந்தாற்போல விடுறதும் ஒரு வகையான ஃப்ரீடம். அது ஃப்ரீடம். இப்போ நீங்க அதை பிடிச்சி உங்களோட காரணத்துக்காக, ஐயோ இதை நான் சாதிக்க முடியல அதனால என் பையன் சாதிக்கணும், ஐயோ இது நான் சாதிக்க முடியல அதனால என் பொண்ணு சாதிக்கணும், என் ஃபேமிலியில இப்படிப்பட்ட ஒரு வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இடத்துலையும் நீங்க வந்து சேர்க்கக்கூடிய இடமா இருக்கட்டும், போய் வேலை பார்க்க வைக்கக்கூடிய இடமா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களோட தேவைக்காக உங்களோட சுயநலத்திற்காக நீங்க பண்றீங்க அப்படின்னா அதுவும் ஒரு வகையான கொடுமை தான். இப்போ நிறைய பேர் நான் சொல்கிறது பார்க்குறேன், எனக்கு வந்து அப்ராட் போகணுன்னு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, ஆனால் எங்கள் அம்மா சொல்கிறதுனால எங்கள் அப்பா சொல்கிறதுனால தான் நான் அப்ராடே போகிறேன். சரி பரவாயில்ல, எதுக்குங்க இப்படி இருந்தீங்கன்னா எப்படிங்க, இப்போ அவங்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் அப்ராட் போனீங்கன்னா நல்லா சந்தோஷமாக இருக்க முடியுமா? சந்தோஷம் இருக்காது தான் என்ன பண்ணுறது. ஆனால் எங்கள் அம்மா வந்து சும்மா டார்ச்சர் பண்ணுறாங்க, அவங்களோட கட்டாயத்துக்காக தான் போகிறேன் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கொடுமை தான். இப்போ நீங்கள் சொல்லலாம், இல்லையே இதெல்லாமா கொடுமை, நான் வந்து நல்லா இருக்கட்டும் தான் நினைக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்ய வைக்கணும். தீய வழியில போறான்னா அந்த இடத்துல இருந்து மாத்துறது வேற விஷயம், ஆனா உங்களோட ஒரு ஆசையை கொண்டு போய் அங்க திணிக்கிறீங்க பாத்தீங்களா, அது ஒரு வகையான கொடுமை தான். இப்ப எப்படி இந்த இடத்துலதான் படிக்கணும், நீ இதைத்தான் படிக்கணும் அப்படின்னு நீங்க கொண்டு போய் திணிக்கிறீங்கன்னா இது ஒரு வகையான ஒரு கொடுமை தான். ஏன் இப்ப ஒரு வீட்டுக்குள்ள அடைச்சு நீ இதைத்தான் சாப்பிடணும், நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா அது எப்படி ஒரு கொடுமையோ அதே மாதிரி நீங்க சொல்லக்கூடிய நீங்க வாழ வேண்டிய விஷயத்த மத்தவங்களை வாழணும்னு சொல்றதும் அது ஒரு வகையான கொடுமை தான். நீ என்னோட புள்ள அதனால நான் சொல்றபடி இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இடத்துலையுமே நீங்க அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சில அறிவுரை கூறணும், ஆனா இதைத்தான் பண்ணணும்னு சொல்லி நீங்க அவங்களை வந்து சும்மா புஷ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அங்க மிகப்பெரிய ஒரு ஃப்ரீடம் கட் ஆகும், அது ஒரு கொடுமையா தான் ஃபீல் பண்ணுவாங்க. மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா கோபப்படுதல். ஏன் இந்த கோபம் கூடாது? ஆல்ரெடி இதை பத்தி நான் ஒரு வீடியோவே சொல்லிட்டேன், வீடியோவும் போட்டுட்டோம். நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மேல கார்டில் தர லிங்க் பார்த்து தெரிஞ்சுங்க. அதே மாதிரி அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. ஏன் கோபம் கூடாது அப்படின்றது அங்க சொன்னாலும் திரும்ப இங்க உங்களுக்கு ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணிடுறேன். இந்த கோபப்படும் போது என்ன நடக்குது அப்படின்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் இங்க பாதிக்கப்படுறீங்க. எந்த பர்சன் மேல நீங்க கோபப்படுறீங்களோ அந்த பர்சன் நிச்சயமாக பாதிக்கப்பட போறது கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு கொல்லிக்கட்டையை எடுத்து நீங்க அடிக்க போறீங்க, நல்லா எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய முழு கொல்லிக்கட்டை முழுவதுமாக எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு கொல்லிக்கட்டையை எடுத்து நம்ம அடிக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சுட போறது நமக்கு தான், செகண்ட் தான் அவங்களை போய் அடிக்க போகுது. அப்போ இந்த கோபப்படும் போது உள்ள அந்த ஆயிரக்கணக்கான செல்ஸ் நீங்க வந்து அங்க செத்து போகுது இல்லையா, அந்த செத்து போகும்போது உங்களோட உடம்பு தான் பாதிக்கப்படுது. கோபப்படும் போது என்ன நடக்குதுன்னே தெரியாம நீங்க தான் இங்க செயல்பட்டு இருக்கீங்க. அவங்க ஒன்றும் அங்கே அப்படி செயல்படலை, அவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க. நீங்கள் யார் மேலே கோபப்படுறீங்களோ அவங்க அங்கே சந்தோஷமாக சுதந்திரமாக நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஆனால் நீங்கள் இங்கே கோபம் ஒரு ஒரு முறை படும்போதும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கோபப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது தன்னைத்தான் அழித்து கொள்வது. அது எப்படின்னா லிட்ரலி சூசைடுக்கு சமம். அதனால் அந்த கோபப்படுதல் அப்படின்றத வந்து கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அதனால தான் இந்த 7 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் கூட இந்த கோபத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நான் சொல்லுவேன். இதை வந்து ஒரு டாஸ்காக கொடுத்து கூட அப்ளை பண்ண சொல்லி சொல்லுவேன். அந்த 7 நாள் அவங்களுக்கு முடிக்கும் போது கோபமே இருக்காது, கோபம் அதாவது யாருக்கும் வராமலாம் இருக்காது. ஆனால் அதை எப்படி கையாள்வது அப்படின்ற கூடிய அந்த பக்குவம் அந்த 7 நாள் அவங்களுக்கு கிடைக்கும். ஏன் அதை அவங்க கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கவனிக்கும் போது அது எப்படி நான் வந்து மாற்றணும்னு சொல்லி சொல்லியிருப்பேன், இதை வந்து வரும்போது நீங்கள் அந்த கோபத்தை இப்படி பாருங்க, ஸோ இதெல்லாம் கவனிச்சு பாருங்க, எத்தனை பாயிண்ட்ஸ்னு பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாஸ்க்கெல்லாம் அவங்க அப்ளை பண்ணும்போது அவங்களோட வாழ்க்கையில அந்த கோபப்படக்கூடிய ஒரு விஷயத்துல இருந்து ஈஸியா வெளியே வந்துடலாம். அது நின்று வெளியே இருந்து கவனிக்கும் போது இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சில்லியா தெரியும். அப்போ அதை கவனிக்காம செயல்படும் போது ஒரு ஒரு இடத்துலையும் உங்களுக்கு பிரச்சனை வரும். தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் வார்த்தைகளாகவும் வரும். அதே மாதிரி இந்த பொருளை தூக்கி போட்டு உடைக்கிறது, கண்ணா மின்னான்னு என்ன செயல்படுறோன்னே தெரியாம படுறது, இது எல்லாமே அந்த கோபத்தினால் வரக்கூடிய அந்த கண் மறைப்பு தான். ஸோ அந்த கோபப்படுதல் அப்படின்றது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். 4வது விஷயம் என்ன அப்படின்னா பிறரை போலவே வாழணும்னு ஆசைப்படுறது. இந்த பிறரை போலவே வாழணும்னு ஆசைப்பட்டா என்ன நடக்கும், ஏன் இது கூடாதுன்னு சொல்லி சொல்றீங்க, ஏன் இந்த ஒரு விஷயத்த வந்து வேண்டாம் உங்க லைஃப்ல எடுத்துருங்கன்னு சொல்லி சொல்றீங்கன்னா, நான் ஆல்ரெடி இதை பற்றியும் சில வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன், கிளாஸில் அதிகமாகவும் சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு தேவைன்னு இருக்கக்கூடியது ரொம்ப கம்மி தான், ஆனால் மற்றவங்க வாங்கிட்டாங்க அதனால நான் வாங்குறேன் அப்படின்னு கூடிய ஒரு விஷயம்தான் ரொம்ப ஜாஸ்தி. மற்றவங்களுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை தான் நம்ம அதிகமாக இங்கே வாழ்ந்துட்டுருக்குமே தவிர நமக்கு என்ன வேணுன்றதுல ஒரு தெளிவில்லை, அந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம ஓடலை. உண்மையாகவே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் பண்ணீங்கனாலே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் உங்களோட ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னா ஆப்போசிட் வீட்டுக்காரன் அப்படி இருக்கான், பக்கத்து வீட்டுக்காரன் அப்படி இருக்கான், இந்த சைடு வீட்டுக்காரன் அப்படி இருக்கான்,
இவங்க மூணு பேர் வீட்லயும் இந்த பொருள் இருக்கு, என்கிட்ட இந்த பொருள் இல்லை, அப்ப என்கிட்ட இந்த பொருள் வந்தாதான் சந்தோஷம்னு நீங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணிடுவீங்க. பண்ணும்போது அது வந்ததுக்கு அப்புறமும் சும்மா வந்துருச்சு அவ்வளவுதான், அப்ப மட்டும் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் ஆகுமே தவிர அதுக்கப்புறம் நீங்க அதை பத்தி யூஸும் பண்ண போறதில்லை, அது வந்து உங்களுக்கு சந்தோஷமும் கொடுக்க போறதில்லை. இன்னொருத்தவங்களை பார்த்து பார்த்து நீங்க ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அது சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் கொடுக்கவே கொடுக்காது. ஏன், இன்னைக்கு அவங்ககிட்ட ஒண்ணு இருக்கும், நாளைக்கு அவங்ககிட்ட இன்னொன்னு இருக்கும், திரும்ப அதை வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க, திரும்ப பக்கத்துக்கிட்டு கரண்ட் அது இருக்கும், திரும்ப அவங்ககிட்ட இருக்கிற மாதிரியே ஒண்ணு வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. இந்த குழந்தைங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பொருள் விளையாடுறதுக்கு வாங்கி கொடுத்தனா திரும்ப அந்த பொருளை விளையாடுறத தூக்கி போட்டு பக்கத்து வீட்டு குழந்தை எதை வச்சு விளையாடுதோ அந்த குழந்தை வச்சிருக்கிற மாதிரியே வேணும், அதே கலர்லயே வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கும். நீங்க வாங்கி கொடுப்பீங்களா? வாங்கி கொடுக்க மாட்டீங்க. போ அழுதுட்டே கடன் சொல்லி எப்படி விட்டு அந்த குழந்தைக்கு எவ்வளவு ஒரு மன வலி இருக்குது, ஐயோ இது எனக்கு கிடைக்கலையே. ஆனா கையில விளையாடுறதுக்கு பொருள் இருக்கு, ஆனா அந்த விளையாடக்கூடிய ஒரு பொருளை துச்சமாக தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொரு குழந்தை கையில இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் ரொம்ப பெருசாக கருதுனதுனால அது இருந்தாதான் சந்தோஷம் சொல்லி அந்த ஒரு குழந்தைக்கு எப்படி ஃபீல் ஆகுதோ அதே மாதிரிதான் நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பெருமையாக பார்க்கறது கிடையாது, அதை சந்தோஷமாக அனுபவிப்பதற்கு கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரன் எதை வச்சிருக்கிறானோ அதே மாதிரியான ஒரு பொருளை என்கிட்ட இருந்தா சந்தோஷம் சொல்லி ஒரு ப்ரோக்ராம் பண்ணப்படுது, அது கிடைக்காதப்போ உங்களுக்கு மன வலியும் மனவேதனையும் கொடுக்கும். அப்படியே அதை வாங்குறது உண்டான ஒரு தகுதியும் நீங்க இருந்தீங்கனாலும் அதை வாங்கும்போது தேவையில்லாத ஒரு எக்ஸ்பென்சஸ் தானே தவிர அதை மீண்டும் பயன்படுத்துவீங்கன்னா பயன்படுத்த மாட்டீங்க. அதனால இந்த மாதிரியான விஷயங்களை நீங்களே கவனிச்சு மாத்திக்கிங்க. ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னா, பிறரின் துன்பத்தை கண்டு சந்தோஷப்படுதல். ஏன் இந்த பிறரோட துன்பத்தை கண்டு சந்தோஷப்படக்கூடாது? இருக்குதுலேயே ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம் இல்லையா? அதனாலதான் அதை பண்ண வேண்டாம்னு சொல்லி சொல்றேன். ஏன்னா ந
மற்றவங்களை வந்து நீங்கள் தாழ்த்தினாலும் சரி எல்லாமே மீண்டும் உங்ககிட்ட தான் வரப்போகுது. அதனால் மற்றவங்களோட துன்பத்தை கண்டு நீங்கள் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த துன்பம் நிச்சயமாக வந்து சேரும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்போது இது இல்லாமல் பண்ணுறாங்க, மற்றவங்களோட துன்பத்தை கண்டு நான் வந்து சந்தோஷப்படுறேன்னா அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு நார்மலான ஒரு பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்னா எல்லாரும் படக்கூடிய துன்பத்துக்கும் நீங்கள் வந்து சந்தோஷப்பட போகிறது கிடையாது, உங்களுக்கும் வருத்தம் உண்டு. ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு விளைவிச்ச ஒரு நபர் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்படுதுன்னா அந்த ஒரு துன்பத்தை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. எனக்கு அவன் பண்ணான்ல, அவனுக்கு அது வேணும், பாரு எப்படி எப்படி போகிறான்னு மட்டும் பாரு. இந்த மாதிரியான சபிக்கக்கூடிய வார்த்தைகள், அதே மாதிரி அவங்க துன்பப்படுறாங்க அப்படின்ட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தப்போ நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறதுன்றது நிச்சயமாக கூடாது. ஏன்னா அவங்க செய்த சில செயல்களுக்கு உண்டான ஒரு விளைவாக தான் அதை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் இறைப்படி எல்லாமே சரியாக தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ திரும்பவும் நீங்கள் அவங்கள பார்த்து அதே மாதிரியான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க அப்படின்னா நிச்சயமாக அதுவும் உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக வந்து சேரும். இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ரோட்டில் போகும்போது நாய் சும்மா தான் இருக்கும், அந்த நாய் மேலே கல்லை விட்டு அடிக்கிறது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு உயிரினத்தை வந்து தேவையில்லாமல் துன்புறுத்திட்டு போகிறது, இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு ஜீவன் வாடக்கூடிய ஒரு துன்பப்படக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்து நீங்கள் அந்த அளவுக்கு சந்தோஷப்படுறீங்கன்னா அப்போ நீங்கள் எந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிறீங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். தேவையில்லாமல் படுத்திருக்கிற ஒரு மிருகத்தை போய் நீங்கள் வந்து சீன்றதும், தேவையில்லாமல் படுத்திருக்கக்கூடிய ஒரு உயிரினத்தை போய் நீங்கள் சீன்றதும், நீங்கள் அதனால் ஒரு இன்பம் காண்றீங்கன்னா நீங்கள் ஒரு மனித பிறவியாக இருக்க முடியாது. அப்போது அந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா தவறு கிடையாது. இதை நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா மாற்றிக்கிறதுக்கு முற்படுங்க. எப்படி? அது எல்லாமே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ மற்ற உயிர்களில் நீங்கள் துன்புறுத்தும் போது உங்களுக்கு ஒரு இன்பம் வருதுன்னா நீங்கள் அதை கொஞ்சம் கவனிங்க. இப்போது இன்னொரு விஷயம் கூட நான் சொல்கிறேன் பாருங்கள், இப்போ மேலே ஃப்ளைட் போயிட்டே இருக்குது, வெடிச்சு செதறனா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். நம்மளுக்கு சின்ன வயசில் எல்லாருமே வந்திருக்கோம். இப்பயும் அதை பார்த்துப்பா, வெடிச்சு செதறனா ஒரு 300 பேர் காலியில், அதில் அவனுக்கு ஒரு இன்பம், வெடிச்சு செதறிச்சுன்னா இப்படி இருக்குன்றது அதை பார்க்கறதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம். இப்போ அதனால அதுக்குள்ளே எவ்வளோ பேர் வாடுவாங்க, எவ்வளோ பேர் ஒரு துன்பம் ஏற்படும், எத்தனை குடும்பம் பாதிக்கப்படும், அதில் ஆனால் ஒரு சந்தோஷம் இருக்கிறது, மற்றவங்களோட துன்பத்தை பார்த்து ஒரு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்போது அந்த இடத்துல நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கணும். கவனிச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கை மிக சிறப்பாக மாறும். இதை எல்லாமே நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா இன்னும் நிறையா இருக்குது, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 மேலே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு, எந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்றதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம தொடர்ந்து பேசுவோம். பட் இந்த 5 முக்கியமான விஷயங்களை இப்போ நடைமுறையில் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் கிராஜுவலாக எப்படிப்பட்ட ஒரு லைஃப் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் இந்த மாதிரி என்னென்ன பண்ணால் உங்களோட லைஃப் வந்து இன்னும் மேம்படும் அப்படின்னு கூடிய ஒரு விஷயமும், ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு உயிரினத்தையும் துன்புறுத்தி அதனால் நீங்கள் இன்பம் காண்றீங்க அப்படின்னா நம்ம எந்த மாதிரியான ஒரு பிறவி அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு நிலை நம்மளுக்கு இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை மாற்றிக்கிறதுக்காக நீங்கள் முற்படணும்.
போய் எல்லாருமே எல்லாருக்குள்ளேயுமே இமீடியட்டாக எல்லா விஷயமும் வந்துடாது. அதை மாற்றிக்கிறதுக்கான ஒரு நிலை ஏற்படும் போது அதை மாற்றிக்கொள்வன் தான் மனிதன். அந்த மனம் என்பது மாறணும் அந்த டைமில். மாறுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சூப்பராக நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களையும் நீங்கள் மேம்படுத்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள் நீங்கள் மாற்றும்போது உங்களோட லைஃப் மாறுறதை உங்களால் கிளியராக பார்க்க முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் இதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். இந்த 5 விஷயத்தை கடைப்பிடிச்சு உங்களோட லைஃப் இதுக்கு முன்னாடி நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு இருந்தாலும் சந்தோஷம், அப்படி இல்லைனாலும் திரும்பவும் இதை நான் வந்து ரீகால் பண்ணி இதை அப்ளை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஒரு ஒரு இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்மளோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா அடுத்தடுத்து மெடிடேஷன் சீரிஸ் வரப்போது, கிராட்டிடியூட் சீரிஸ் வரப்போது, பிகினராக இருக்கிறீங்க மெடிடேஷனில் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு எல்லாமே நான் வந்து மெடிடேஷன் எப்படி பண்ணுறதுன்ற கூடிய எல்லா விஷயமும் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம் அந்த பிளேலிஸ்ட்டில் வரப்போது, அந்த சீரீஸில் வரப்போது. ஆரம்பித்து அந்த மெடிடேஷன் சீரீஸ் முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் கிட்டத்தட்ட எல்லா மெடிடேஷனையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி ப்ராக்டிக்கலாக நீங்கள் அப்ளை பண்ணி என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்றத நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஆடியோ நோட்டாகவும் போட போகிறீங்க. ஏன்னா நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கிளாஸில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுப்போமோ அங்கே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை எடுத்து தான் நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ண இருக்கிறேன். அதே மாதிரி இந்த கிராட்டிடியூடும் வந்து ஒரு சீரியஸாக பண்ண இருக்கிறோம். அந்த கிராட்டிடியூடும் வந்து தொடர்ந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடிச்சிட்டே வரும்போது என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் நிகழுது அப்படின்றதையும் நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து சீரியஸாகவும் நிறைய விஷயங்கள் நம்ம அப்பப்போ பகிரவும் போகிறோம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும் இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும் எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்க.